மின் கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது ஹாரி பாட்டர் திரைப்படம் நினைவாக போகிறதா? இந்தியாவில் முதன் முதலாக பறக்கும் டாக்ஸிகள் பற்றிய சிறப்பு தொகுப்பு பார்க்கலாம். பறக்கும் டாக்ஸிகளா? ஒருவேளை ஹெலிகாப்டரில் டாக்ஸி இயங்குமோ என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இது அதுவல்ல. இது பிரத்யேகமாக டாக்ஸிகளுக்கு என தயாரிக்கப்படும் ஒரு பறக்கும் விமானமாகும். இது தயாரிப்பது கூட சென்னையை சார்ந்த இந்திய தொழில்நுட்ப நிறுவனமான ஐஐடி தான். இந்தியாவின் முதல் பறக்கும் டாக்ஸியான E200 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது இன்னும் கூடிய விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதனை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. புகழ்பெற்ற ஹாரி பாட்டர் தொடரை பார்த்து ரசித்த நம் அனைவருக்கும் அது ஒரு அரிய பொக்கிசம்தான். மனிதர்களை தவிர பணத்தின் நட்சத்திரம் வீஸ்லிகளுக்கு சொந்தமான பறக்கும் கார். ஆனால் இது போன்ற கார்கள் திரைப்படங்களிலும் புத்தகங்களிலும் மட்டுமே இருக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒரு பெரிய ஆச்சரியத்தில் இருக்கிறீர்கள். மிக விரைவில் இந்தியாவில் பறக்கும் டாக்ஸிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அனைத்தும் சரியாக நடந்தால் இன்னும் 6 முதல் 7 மாதங்களுக்குள் நீங்கள் வானில் டாக்ஸியில் பறக்கலாம். பறக்கும் டாக்ஸிகளை பற்றி ஒருவர் நினைக்கும் போது அவர்கள் அதை தொலைதூர எதிர்காலத்தில் ஏதோ ஒன்றாக நினைக்கிறார்கள். இருப்பினும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் அல்லது ஐஐடி மெட்ராஸைச் சேர்ந்த பேராசிரியர் சத்ய சக்கரவர்த்தி இந்த தொலைதூர எதிர்கால கனவை தற்போதைய யதார்த்தமாக மாற்ற முடிந்தது. மதிப்பிற்குரிய பேராசிரியர் இந்தியாவில் முதல் பறக்கும் டாக்ஸியான E200 பற்றி விரிவாக பேசினார். இந்திய நகரங்களின் சிக்கலான நிலப்பரப்பில் செல்லக்கூடிய ஒரு விமானத்தை வைத்திருப்பதே திட்டத்தின் நோக்கம். இந்த நகரங்கள் போக்குவரத்துக்கு வரும்போது தளவாட மற்றும் பிற சவால்களின் தனித்துவமான தொகுப்பை கொண்டுள்ளன. எனவே அவ்வாறு செய்யக்கூடிய ஒரு விமானம் வேண்டும் என்பதே இலக்காக இருந்தது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் சக்கரவர்த்தி ரீசர்ச் செய்வதற்கு முன் பல பயணங்களை மேற்கொள்ளும் திறன் கொண்ட விமானத்தை வடிவமைக்க விருப்பம் தெரிவித்தார். அந்த நேர்காணலில் அதன் முதல் விமானம் அக்டோபர் அல்லது நவம்பரில் பறக்க தயாராகும் என்று குறிப்பிட்டார். பேராசிரியர் சக்கரவர்த்தி விமானம் தீவிர நிலைமைகள் மற்றும் சாத்தியமான தோல்விகளை கூட தாங்கும் என்று எடுத்துரைத்துள்ளார். அதன்படி மிகவும் பாதுகாப்பாக நுணுக்கங்களுடன் இந்த பறக்கும் டாக்ஸிகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு நிச்சயமாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடுமையான சர்வதேச வழிகாட்டுதல்கள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் என்னவென்றால், சாத்தியமான அபாயங்களை குறைக்க பலதரப்பட்ட பாதுகாப்பு வசதிகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சரி, கட்டணம் என்னவாக இருக்கும்? விமானம் சமாளிக்க விரும்பிய சவால்களில் ஒன்று நகரத்தில் இடப்பற்றாக்குறை. எனவே பயணங்கள் மிகவும் எளிதா வசதியாக இருப்பதை உறுதி செய்வதற்காக வடிவமைப்பு மிகவும் கச்சிதமாக உள்ளது. எனவே பரபரப்பான நகரங்களில் சிறிய இடங்களில் கூட இது திறம்பட செல்ல முடியும். ஆனால் இதனுடைய கட்டணம் சற்று உயர்வாக இருக்கும் என்று பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் இ பிளேன் டாக்ஸிகளை பரவலாக ஏற்றுக்கொள்வதில் மலிவு மற்றும் அணுகல் தன்மை மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் கூறப்படுகிறது. நேயர்களே, மீண்டும் ஒரு அரிய தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.